மனுஷர்களுடைய புலன்கள்லயே ரொம்ப முக்கிய பலனாக கருதப்படுவது கண்ணுதான். எல்லாத்த விட பிரதானமாக கருதப்படுவது கண் எனக்கூடிய இந்திரியம் தான் பிரதானமா வச்சிருக்கோம். ரொம்ப முக்கியம். இது எப்படி தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு புராணத்தை எடுத்திருந்தாலும், அம்பாளை பத்தி பேசுறதா இருந்தாலும், சுப்பிரமணிய சாமி பத்தி பேசுறதாலும், சிவகடாட்சத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும், சக்தி கடாட்சத்தை பத்தி பேசுறது, எல்லாத்தையும் கண்ணை வைத்துக் கொண்டுதான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால தீர்காந்த நயனஹா ராமஹா, சீதா விசாலாட்சி, எல்லா மீனாட்சி, எல்லா அங்கையர் கண்ணி, எல்லா கண்ணுக்கு ஒரு பிரதானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். ரத்தாந்த நயனஹா, அந்த கண்ணுலயும் அந்த ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு டாட்டா சிவப்பு இருக்கணுமா, அதுதான் சாமுத்திரிகா லட்சணம். அது மாதிரி ராமருக்கு இருந்தது, கிருஷ்ணருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றதுனால, அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, அந்த நேத்திரத்துக்கு ஒரு விசேஷமானது இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணோம், அம்பாளை போனோம்னாக்க முதல்ல பாத தரிசனம் பண்ணி அடுத்த தரிசனம் நம்மள அறியாமையே எதை பார்ப்போம்னா, அம்பாளுடைய கண்ணு. அந்த கண்ணுல அவன் போட்டிருக்கிற கோயிலுக்கு போனா கூட அந்த அபிஷேகம் ஆச்சுன்னா உடனே நமக்கு வந்து என்ன தோணும்னா, அந்த கண்ணை தான் பாக்கிறதுக்காக தோணும். அது மாதிரி அழகுனுடைய இருப்பிடமாக கண் கருதப்படுகிறது. அழகுக்கு மாத்திரம் இல்ல, வெட்கம் இல்லையா, நாணம்னு சொல்றோம், அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது நமக்கு எங்க இருக்கு நாணம்னா. அது கூட கண்ணு காமிக்கும், தைரியத்தை கண்ணு காமிக்கும், அவங்களுடைய கருணையை கண்ணு காமிக்கும். கண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, இப்படி எல்லாம் காமிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் நாட்டிய சாஸ்திரத்துல வெட்கத்தை சொல்லணும் அப்படின்னாக்க கண்ணுலதான் அவர்கள் காமிப்பாங்க. நீங்க நாட்டிய டான்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லா கண்ணுலதான் விஷயங்கள்லாம் பண்ணி எல்லா ரசங்களையும் கண்கள் மூலமாக அப்படி ஆகையினால எல்லா ரசங்களுக்கும் அந்த கண்ணானது தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கண்ணானது அம்பாளுடைய கண்ணானது ரொம்ப பெருசாக இருந்ததுனால் மனிதர்கள் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக தான் சாதாரண கோயில்ல அம்பாள் கோயில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஆடவர் இந்த பக்கம் பெண்டிருந்து போட்டு வச்சிருவான். ஏன்னா நேர போய் அம்பாளுடைய பார்வையை நேர பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக தான், சைட்ல பார்த்தாதான் கடைக்கன் பார்வைக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்றதுனால அபாங்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த கண்ணுக்கு, அந்த ஓரமா பார்க்கக்கூடிய அம்பாளுடைய கண்ணுக்கு அனுகிரகிக்க கூடியதான ஒரு சக்தியானது இருக்கு. அந்த அவர் என்ன சக்தி, அந்த சக்தி அப்படின்னாக்க, அவன் மக்கா இருந்தாலும் சரி, மூடனா இருந்தாலும் சரி, தீயவனா இருந்தாலும் சரி, யா குட்டிலனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமஸ்காரம் பண்ணிட்டான்னாக்க அம்பாளுடைய கண் அவன் மேல பட்டதுன்னா அவன் யாரா இருந்தாலும் வசந்த ஸ்தானத்துக்கு போவான் அப்படின்றத சொல்லணும் இந்த ஸ்லோகத்துல. அதுதான் அவருடைய, அவன் நம்ம பண்ண தப்பெல்லாம் மறந்து விடுவாள் அம்பாள் பண்ணி அவனுக்கு அருளை குறிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியது இல்லையா. சாதாரணமா கண்க பெண்களுக்கு வந்து அழகு ரொம்ப முக்கியம், அந்த அழகுலையும் கண்டு முக்கியம். அது என்ன சொல்றாங்க, கன்யா வரையத்தே ரூபம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா அம்மா பொண்ணை வளர்த்தா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்னாக்க, நமக்கு வரக்கூடிய கணவன் அழகா இருக்கணும்னு நினைப்பானோ எல்லா பொண்ணும். மாதா வித்தம், அம்மாவானவள் என்ன நினைப்பாங்க, இது போற இடத்தெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும், நகை நட்டெல்லாம் வச்சு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நல்லா இங்க எவ்வளவு சௌகரியமா இருந்தாலும் அந்த சௌகரியமா அங்க இருக்கணும் அப்படின்னு அம்மா நினைப்பாளாம். பிதா ஸ்ருதம், அப்பா என்ன சொல்றானா, இந்த பையன் தர்மத்தை பண்ணுவானா, சந்தியாவந்தம் எல்லாம் பண்ணுவானா, நல்ல குடும்பமா அப்பா வந்திருக்காரா, இம்மாத்துல பூஜை புனஸ்காரம் எல்லாம் இருப்பானா, அதுதான் அவருடைய கவலை, பொண்ணு பத்தி கவலை இல்ல அவருக்கு. அதை பாக்குறாரு, பாந்தவாஹா குலகோத்திரம், ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஒன்புதான், ஒரே ஜாதி, என்ன ஜாதியில பண்ணிருக்கான், நம்ம சப்காஸ்டா, நம்ம ஊரா, தஞ்சாவூரா, எந்த ஊரு, இதெல்லாம் கேட்கணும். அதுலதான் அவாள்லாம் பாந்தவாஹா குலகோத்திரம், மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காளே அவாள்லாம் என்ன, மித்திர பந்து மித்திரர்கள் எல்லாம் இருக்காளே அவள்லாம் என்னன்னு, மிஷ்டான் நம் மிச்சந்தி, அவாளுக்கெல்லாம் சாப்பாடு வேணும் இவ்வளவுதான்.
இதுதான் வாழ்க்கைன்னு. சோ அழகு ரொம்ப பிரதானமாக இருக்கு, அந்த அழகுலயும் அந்த கண்ணு பிரதானமாக இருக்கு, அந்த அம்பாளுடைய கண்ணுடைய பார்வையானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதனுடைய ரகசிய அர்த்தத்தையும் தத்துவார்த்தத்தையும் பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்படி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு ஆச்சாரியா, இதெல்லாம் ஒரு பலமா அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இல்ல, அதுக்கு அர்த்தம், அதுக்கு மேலையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. மேலோட்டமான அர்த்தம் பார்த்தா புரியாது இதுல. அப்படி இருக்கு, நரம் வரிசியாம்சம், வரிசியாம்சம் அப்படின்னாக்க அதிவிருத்தம் அப்படின்னு அர்த்தம். வயசானவர், வயசாயிடுத்து. நரம் இந்த மனுஷன், இந்த மனுஷனுக்கு வயசாயிடுது, வரிசியாம்சம் ரொம்ப வயது முகிர்ந்த கிழவனாக போயிட்டான். நயன விரசம், கண்ணுல எல்லா தோஷமும் அவனுக்கு இருக்கு. விரசம் இல்லையா, கண்ணுக்கு நிறைய தோஷங்கள் தான் இருக்கு. அவன் பார்த்தாலேயே அவனை பாக்குற மாதிரியும் இல்ல, குரூப்பியா வேற இருக்கான். இப்படிப்பட்ட இருக்கக்கூடியவர்களுக்கு நயன விரசம் இப்படி ஆயிட்டான். அது மாத்திரம் இல்ல, நறுமசு ஜடம், ரத்திகலாசு ஜடம், இந்த சிங்காரம் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி ஒரு ஜடமாக இருக்கக்கூடியவனாக இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவர்களும் தவ அபாங்கா, அம்பாளே உன்னுடைய கடைக்கண்ணானது அவர்கள் மேல, உன்னுடைய கடாட்ச வீக்ஷணமானது அவர்களுடைய மேலே பட்டதே ஆனால், பதித்தம் சே, பதித்தமாக இருந்தால் அந்த நரன் எப்படி ஆயிடுவான் அப்படின்னா, மன்மதனாக ஆகிவிடுவான். மன்மதன் மத்வா, மன்மதனாக ஆகிவிடுவான். சதசகா யுவ, அவன் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அனுதாவந்தி சதசகா, நூற்றுக்கணக்கானவர்கள் ஓடி வருகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இவனை பார்த்து அசந்து ஓடி வருகிறார்கள். எவர்கள் ஓடி வருகிறார்கள் அப்படின்னாக்க, யுவதயா அப்படின்னாரு, பெண்கள்லாம் இவன் வயசு முதிர்ந்தவனா இருக்கான், பார்த்தாலே குரூப்பியா இருக்கான். ஒரு விதமான விஷயங்கள்லாம் இந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஜடமா இருந்து இருக்கான். இப்படிப்பட்டவன் கூட அவன் மேல அம்பாளுடைய கடாட்சன் விழுந்து விட்டதே ஆனால், அவர் என்னை பார்த்து நூற்றுக்கணக்கான ஸ்திரிகள் எல்லா பக்கமும் அவனை நோக்கி ஓடி வராளாம். இந்த தாமந்தி அப்படின்னா ஓடி வராளாம். அவன் எப்படி ஓடி வரா அப்படின்றத ஆச்சாரியர், கலத் வேணி பந்தாஹா, கலத் வேணி பந்தம், வேணின்னாக்க தலப்பின்னல், தலப்பின்னல் போய் பின்னிட்டு இருக்கா, அந்த பின்னல் அவுந்து உழருது கொண்ட போட்டு இருக்கா. அவனுடைய அழக பார்த்து மயங்கி அப்படியே அந்த கோதின தலைமுடியெல்லாம் அப்படியே அவ கலந்தஹா அப்படின்னாக்க அப்படியே கீழே விழருது. அப்படி வந்துட்டு கலந்தஹா வேணி பத்தாஹா எஸ் யாசாம் சாந்தாலும், அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீகள் எல்லாம். அது மட்டுமில்ல, குச்சகலஷ விஸ்வஸ்தசிசையா, குச்சகலஷ அவளுடைய கலசம் போன்ற மார்பகங்கள்ல மேல இருக்கக்கூடிய மேலாட நழுவுறது கூட தெரியாம ஹட்டாத் ரொம்ப சீக்கிரமாக அவன் பின்னாடி போகணும்னு திடயன் அவன் பண்ணிட்டு அந்த ஒரு திட நிச்சயத்தோட காஞ்சியஹா அவளுடைய ஒட்டியானம் இருக்கு இல்லையா, அது ஒட்டியானம் அது திருடயத்து திருடியத்துனாக்க அவ்வளவு தடியா இருக்கிறத அது வந்து முறிஞ்சிக்கிறது, முறிஞ்சி போறக்கூடிய அளவுக்கு மேகலை இருக்கு, அந்த ஒட்டியானம் துண்டித்து போற அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதிலிருந்து விகலிட்ட துகூலாகா, துகூலனா இடுப்புல போடுற ஆடை, விகலிதம் அப்படின்னா நழுவி கீழே உழருது. அது எல்லாத்தையும் பார்க்காம இந்த யுவதையஹா அவனை மன்மதனா நினைச்சிட்டு அவன் பின்னாடி எல்லாரும் ஓடுகிறார்கள் அப்படின்னு எழுதினார். என்ன சார் இது ஒரு பலனா, இது ஒரு பலன், இது என்ன பார்த்தா ஒரு சிருங்கார ரசமா சொல்ற மாதிரி இருக்க அப்படின்னு சந்தேகம் தான். அந்த நூற்றுக்கணக்கான யுவதிகள்ன்றது வேற எதுவும் இல்ல, உபனிஷத் மந்திரங்கள், எல்லா உபனிஷத் குசுமங்கள் எல்லாம் இவனுக்கு அந்த அம்பாளை உபாசனம் பண்றவனுக்கு அம்பாளுடைய கடாட்சமானது கிடைத்து விட்டதே ஆனால், அவனுக்கு பாஷ்யங்கள்லாம் படிச்சா தானா புரியுது.
அவனுக்கு 108 உபனிஷ நூற்றுக்கணக்கான உபனிஷத்துல இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள்லாம் இவனுக்கு நன்னா புரியுது அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட உபாசகனுக்கு வித்தியானது ரொம்ப சுலபமாக வந்துட்டு இருக்கு. அதைதான் 100 ஸ்ரீகள் அப்படின்னு சொன்னார். இது எப்படி அப்படின்னாக்க, உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இவனுக்கு புரியுது. உபனிஷத் வாக்கியங்கள் என்ன சொல்றது, ஆத்ம தத்துவத்தை சொல்றது. ஆத்ம தத்துவமானது புரியாத விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அது ஒரு உபாசனை இல்லாத மனசுக்கு அது ஏதோ சொல்றது ரைட் மாதிரி தோன்றதே தவிர, அவனுக்கும் நீதான் பிரம்மோன்னு சொன்னா நான் பிரம்மோன்றதுக்கும் எனக்கும் நான் பிரம்மோன்றதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஒத்துக்கொள்ள தயாராகவே இல்லை. நான் போய் அம்பாலா எப்படி ஆக முடியும், நான் எப்படி அம்பாலா ஆக முடியும், அது ஏதோ சொல்றது பவானி இப்போம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம்னு கோபம் வருதே தவிர, இவனுக்குள்ள அந்த டெக் அந்த குளோ அந்த டிஸ்டன்ஸ் போனோம்னா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அது வந்ததுன்னா இந்த கூடமான தத்துவமானது வேணாம். ஆகையினால் அம்பாளுடைய கடாட்சத்தான் ஞானத்துக்கு காரணம் அப்படின்னு அர்த்தம். இந்த இங்க இங்க சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப யோசிப்பாங்க. கலத்வேணி விக்ரஸ்தசிச்சையா திருத்தியத்து காஞ்சி அப்புறம் விகலித்த தூக்குலா இதெல்லாம் முடியறதுன்னா எல்லாம் என்ன, ஆணவ மலம் மாணிக்க மலம் கார்மிக மலம் போன்ற மலங்கள்லாம் இவனை விட்டு போகிறது. அந்த ஆத்ம தத்துவமானது வித்யா தத்துவமானது இவனுக்கு, அத்தியாத்ம தத்துவமானது அந்தராத்ம தத்துவமானது இவனுக்கு நன்றாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கடைசியில இவனுக்கு என்ன அது, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா சீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு சொன்னதாக முண்டகோபநிஷத்துல சொன்னக்கூடியதான இந்த அனாவசியமான பாசங்கள் இதெல்லாம் இதுல இருக்கு. யார் ஓடி வந்தா என்ன, அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு அம்பாளுடைய கடாட்சத்தை வாங்கி இவர்கள் தான் அவனை தொடர்ந்துட்டு போறாங்களே தவிர அவன் கவலைப்படாம போயிட்டானா, அத மாதிரி பிரம்மஞானியாக இவன் ஆகி விடுகிறான். இந்த உபநிஷ தத்துவங்கள்லாம் அவனுக்கு வந்து தேடி வருகிறது அப்படின்ற அர்த்தத்துல சுதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூலிகா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதெல்லாம் அவனுக்கு தானே தெரியுது. 13 தர்மங்கள் சைத்த தர்மம் சத்தியம் பத தர்மம் சட சுவாத்தியாயா ஆன்மா பிரபதஹா அப்படின்னு அந்த தத்துவங்கள் என்ன இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. காமேஸ்வரியனுடைய சாயுத்தியம் என்ன, தத்துவமசி வாக்கியத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல ஸ்வேதகேதுக்கு 9 தடவை வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா 9 தடவை படிச்சாலும் அறிந்து கொள்ளக்கூடிய முடியாத தத்துவங்கள்லாம் இவனை நோக்கி இந்த ஸ்திரீகள்லாம் எப்படி இவனை நோக்கி ஓடி வராளோ அப்படி இந்த உபனிஷத் தத்துவங்கள்லாம் இவனை நோக்கி ஓடி வருகிறதாம் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு உபனிஷத்தை இந்த இதுக்கு முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய கதை என்னன்னா, ஏன் குரூப்பியா இருக்கான் வயசானவனா இருக்கான் அப்படின்லாம் சொல்லியிருக்க, ஜனமா இருக்கான் அவனுக்கு போய் அம்பாளனுடைய கடாட்சமானது ஏற்படுகிறதுன்னு சொல்றது எப்படி அப்படின்னா, ரூபத்துல ஒண்ணுமே கிடையாது. அஷ்டாவக்கரர் அப்படின்னு நமக்கு தெரியும், இருந்தாரு பாரதத்துல சொல்லியிருக்கு. அந்த அஷ்டாவக்கரர் என்ன பண்ணாரு, கர்ப்பத்துல இருக்கும்பொழுது அவருடைய அப்பாவானவர் வேதத்தை சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்வரத்தை மாற்றி சொல்லிருக்காரு. அது என்ன பண்ண, கர்ப்பத்துல இருந்த அஷ்டாவக்கரர் சும்மா இருக்கக்கூடாதா, அப்பா தப்பா சொல்றாரு நிறுத்தினார். அப்பாவுக்கு ஒரு ஃபுளோர் நின்னுது, அவனை சாலம் சபிச்சு விட்டாரு. என்ன உனக்கு இவ்வளவு திமிரு வயசுல இருக்கும் போதுன்னு செஞ்சு விட்டார். அது குழந்தை என்னன்னா 9 ஒக்கரத்தோட பிறந்தது குழந்தை. சொன்ன உடனே அது யாரும் அதுக்கு மரியாதையே பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் அப்பா ஒரு சதஸுக்கு போன உடனே வந்து இன்னும் ஒரு பண்டிதன் வந்து அவனை ஜெயிச்சுட்டு, நான் யார ஜெயிக்கிறேனோ அவெல்லாம் சேவகனா இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் அடைச்சு வச்சுட்டான். இந்த பையன் வளர்ந்த பிறகு அவன் மாமாவால வளர்க்கப்படுகிறான். மாமா கிட்ட இருந்து வளர்ந்து போனா அவனுக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியுது, எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி பிறந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்க அப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டார். அதனுடைய பலன் அவர் என்ன பண்ணார், பெரிய பண்டிதரா இருந்தாலும் சதஸ்ல தோத்து போயிட்டார். அவரை இந்த மாதிரி இந்த வந்தின்ற ரிஷியானவர் அவரை சிறை வச்சிட்டாரு அப்படின்னு. அவரை யார் ஜெயிக்கிறானோ அவனை தான் நீ சிறையில இருந்து எடுக்க முடியும். இவன் நன்னா படிச்சு இதோட போனா வாசல்ல அந்த சேவமா இவர் விட மாட்டேன்றான். பண்டிதர்கள் சபை நடக்கிறது, நீ என்ன கூனி குறுக்கி குரூப்பியா இருக்க உன்னெல்லாம் விட முடியாது அப்படின்னா, இல்ல நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் இன்னாருன்னு சொல்லு, நான் எங்க அப்பா பேர சொன்னா என்ன விடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து இவர்கிட்ட வந்த ஒரு பண்டிதர் பார்த்துட்டு
வாங்க வாங்கன்னு இவரை கூட்டு வர எல்லா சபையில இவரை கூட்டு வர்றத பார்த்து இவரை ஏராளமா பாக்குறாங்க. இன்னும் இவனை போய் கூட்டு வந்திருக்காங்க. கடைசியில பாருங்க, அந்த வந்து கேள்வி கேட்டா எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் போது இவர் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். பதில் சொல்லினோம், ஏன்னா உனக்கு என்ன வேணும், எவ்வளவு சன்மானம் வேணாலும் கேளு, உனக்கு உனக்கு நாடு ராஜ்யம் வேணுமா, ஸ்திரீகள் வேணுமா, என்ன ரதங்கள் வேணுமா, என்ன கேளுன்னா, எனக்கு எங்க அப்பா விடுதலை பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா சொல்லுது. குரூபியாக இருந்தாலும் அந்த உபாசனா பலத்தினால அவர் பெரிய வித்வானாகி வித்திய அந்த வித்வத் சபையில அவர் பரிமளிச்சார் அப்படின்னு சொல்ற ஒரு கதை இல்லையா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, குரூபியாக இருந்தாலும் அவருக்கு ஞானமானது ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன, அம்பாளனுடைய வர்ணன். இதே மாதிரி வரிசையாம்சம், வயசு முதிர்ந்தவர் அப்படின்னாரு. இந்த சவணர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணிருந்தாரு, அவர் வாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டே இருந்த போது நல்லா இந்த எறும்பு புத்து அவரை சுத்தி வந்துருச்சு. அவர் மொத்தம் கண்ணை மொத்தம் அப்பப்போ சரி பண்ணி அவர் வாட்டுக்கு விட்டுட்டே இருப்பாரு. இந்த சுகன்யான்னு ஒரு ராஜா அவனுடைய பொண்ணு, அது அங்க விளையாடிட்டே இருக்கும் போது ஒரு குச்சி எடுத்து அந்த கண்ணு ஆசா ஆடாம அசையாம இருந்தது, அதை போய் குத்திட்டு குத்தின உடனே ரத்தம் வந்த உடனே அவருக்கு நிச்சய கலைஞ்சிடுச்சு. இதை பார்த்து எல்லாரும் போய் ராஜா கிட்ட சொன்னா, ஐயோ இப்படி இந்த பொண்ணு பெரிய அபவாதம் பண்ணிருக்கேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னா, சரி நீயே அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு இதுவாயிரு அப்படின்னு பார்த்தவனே இவர் வெளியில வந்து பாக்குறாரு. இவருக்கு கமிட்டடா ஒரு பொண்ணு எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கு. இவர் யாருன்னு பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கு, வயசானவரா இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வினி தேவர்களை குறித்த வேண்டினாலாம், அது ரெண்டுக்கும் உங்க கதை இருக்கு. அஸ்வினி தேவி தான் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு வந்து இவரை பார்த்து பயந்துட்டு அப்புறம் இவருக்கு என்ன விட்டுருங்க உங்களுக்கு ஒரு தரேன்னு ஒரு லேக்கியம் ஒன்னு பண்ணி அவர் உடம்பெல்லாம் போட்டுட்டாங்க. சாவண பிராசி அந்த போட்ட உடனே இவர் வந்து யுவாவா ஆயிட்டாரா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அஸ்வினி குமார்களுடைய தயவுனால அம்பாள் உபாசனையின் மூலமாக அந்த தேவதையின் அருளால அவர் யுவாவா போயிட்டார் அப்படின்னு ஒரு சார். அப்புறம் இன்னும் தகவல் இருக்காரு. இந்த குரூபிக்கு ஒரு திருஷ்டாந்தம், சாந்தோக்கிய உபநிஷத்துல 4வது சாப்டர்ல ஒரு விசேஷமான கதை வந்து, ஒரு ராஜா இருந்தார் ஜனஸ்ருதி அப்படின்னு பேரு. அவருக்கு பௌத்தராயனர் அப்படின்னா ஜனஸ்ருதின்றவருடைய பேரனுடைய பிள்ளைக்கு பௌத்தராயனன்னு பேரு. ஜனஸ்ருதியினுடைய பேரனுடைய புள்ள கொள்ளு பேரன்ற அர்த்தம். அவர் தான் ஜானஸ்ருதி. அந்த ஜானஸ்ருதின்றவருக்கு ரொம்ப ஆசை, ஊரெங்கும் அவருக்கு வந்து சத்திரம் கட்டணும்னு ஆசை. எல்லாரும் சாப்பிட்டு போனோம், யாருமே பசியோட இருக்க கூடாது, எல்லாரும் ஒரு தடவையாவது என்னுடைய இதுல வந்தா எப்பொழுதுமே டேஸ்டி ஃபுட்டு தான் அப்படிதான் போடுவார். அப்படி ஒரு ஊரங்கு கட்டிட்டாரு, அவர் கட்டாத இடமே கிடையாது. எந்த யாத்திரியா இருந்தாலும் சரியா அதனால அப்படி ஒரு புகழ் நாடெங்கும் அவர் மேல ஒரு புகழ் இருக்கு, இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு. அப்போ ஒரு நாள் அவர் மேல உப்பரிக்கல கைய வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு வானத்தை பார்த்துட்டு. அப்போ ரெண்டு பட்சிகள், அம்ச பட்சிகள் மேல பறந்து போச்சு. அதுல முதல்ல ஒரு பட்சி போயிச்சு, பின்னாடியே இன்னொரு பட்சி அதை தொடர்ந்து வந்திருந்து. அந்த பட்சி இங்க கீழே படுத்துட்டு இருக்க ஞானஸ்வரியை பார்த்த உடனே, ஏ பல்லாக்ஷா, அந்த முன்னாடி போற பட்சிக்கு பேர் பல்லாக்ஷன்னு பேரு. ஏ பல்லாக்ஷா பல்லாக்ஷா அப்படின்னா அதுலயே கிண்டல், நன்னா பாக்குறவரைய மந்தமாயிட போறது உன்னுடைய கண்ணு, பத்ராட்சன்னு பேரா, அத பல்லாக்ஷன்னு கூப்பிட்டதுனால பாத்துப்போ அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா, பாத்துப்போ அப்படின்னா எதுக்குன்னு கேட்டது. ஞானஸ்ருதி படுத்துட்டு இருக்கான், அவன் சாப்பாடு போட்ட புண்ணியம் அளவில்லாத புண்ணியம் அவன் பண்ணிருக்கான், கீழேந்து அவன் உடம்புல இருந்து மேல் லோகத்து வரைக்கும் அவனுடைய புகழ் பரவி இருக்கு, லைட்டா அப்படி பரவி இருக்கு. அது உள்ள நீ கிராஸ் பண்ணனாக எரிச்சு போடும் அவனுடைய பவர், அவ்வளவு பவர். அவனால நீ ஜாகிரதையா போ அப்படின்னு கேட்டவன, அது என்ன பண்ணிட்டு திரும்பி இவனை பார்த்து, இவர் என்ன சைக்குவா ரைக்குவாவா அப்படின்னு கேட்டு, இவர் என்ன அவ்வளவு பெரியவரா சைக்குவா ரைக்குவாவா அப்படின்னு கேட்டுட்டு அது போயிட்டு கதை. இந்த ராஜாவுக்கு பறவைகள் பாஷை தெரியும், இவருக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் போச்சு. யார் யா அவ்வளவு பெரிய மனுஷன், சைக்வா ரைக்வா, சைக்வான்னாக்க ஒத்தமாட்டு வண்டி, ரைக்வர் அவருடைய பேரு. ஒத்தமாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய ரைக்வர்னு சொல்றது, இந்த ரைக்வர் யாரு, இவர் என்ன பெரிய ரைக்வாவா அப்படின்னு கேட்டு போகுதுன்னா, அப்பேற்பட்ட மகான நம்ம போய் நமஸ்காரம் பண்ண வேணாமா, நம்ம ஊர்ல இருக்காரு அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்காருன்னு தெரியுது. இதை பண்ணமேன்னு ராத்திரி எல்லாம் தூங்கம் இல்லாம காத்தால அந்த சத்தாரம்னாக்க இந்த காவலாளி எழுப்புறாங்க டெய்லி காலையில சுப்பிரபாதம் சொல்லி எழுப்பக்கூடிய வந்தவனு, இவரு இந்த க்ஷணம் எனக்கு அந்த ரைக்கோவை கண்டுபிடி அப்படின்னார்.
அவர் ஊரெல்லாம் தேடி பார்த்தாரு. போய் தேடி பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டான் ராஜா. எங்கேயுமே ஒத்தமாட்டு வண்டியோட ரைக்வர்னு ஒருத்தர் இருக்க மாதிரி தெரியலண்ணா. ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு, எங்க போய் தேடினா? அவன் சொன்னா இங்க போன இந்த மாளிகையில போய் தேடினா அங்க எல்லாமா இருப்பாங்க. ரைக்வர் வேணும் ஞானின்னு தெரியறது, எங்கேயாவது நதி இல்லை கோவில் வாசல் அரணி ஆரம்பிக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துலாம் நீ பிரம்மஞானியை தேடணும். பிரம்மஞானியை போய் நீ சிட்டில தேடினாக்க எங்கேயுமே கிடைக்க மாட்டான்னு அவன் திரும்பி போனான். போனா ஒரு இடத்துல எதுக்கு சொல்ல வந்தா, அந்த இடத்துல ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருந்தது, அது பக்கத்துல குரூப்பியா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு முள்ளமா இல்லையா, உட்கார்ந்துட்டு உடம்பெல்லாம் கொப்பலாம், அது கவனிக்கணும். அதுக்காக குரூப்பியா கொப்பளத்து சொரிஞ்சின்னு உட்கார்ந்துருக்காரு. ஒரே ஷாக் ஆயிடும் என்னடா இது, ஒத்த மாட்டு வண்டியில இருக்கக்கூடிய ஒரு மகான்றாங்க இவர் என்னடானா சொல்லி உட்கார்ந்துருக்காரு. இவன் போய் கேட்டான், சுவாமி சைக்வா ரைக்வா யாருன்னு? நான் தான் சைக்வா ரைக்வா அப்படின்னா. அதுக்கப்புறம் உடனே ஓடி போய் ராஜா கிட்ட சொன்னான். அந்த ராஜாவானவர் அதை தெரிஞ்சுட்டு அவர் ஒரு 600 பசுவை எடுத்துட்டு அப்புறம் ஒரு தங்க மாலை அப்புறம் குதிரையோட ரதம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இவருக்கு காணிக்கையா கொடுத்து, ஐயா நீங்க என்ன உபாசிக்கிறீர்களோ, எந்த தெய்வத்தை உபாசிக்கிறீர்களோ அந்த மந்திரத்தையும் அந்த தெய்வத்தையும் எனக்கு அருளணும் அப்படின்னு சொன்னார். அவர் போடா சூதரா வெள்ளபடா அப்படின்னு கத்திவிட்டார். ஒரே கன்ஃபியூஷன், இவர் சூதரான்றாரு, இவனும் சத்திரியன் சூதரன் இல்லையே, இவர் என்ன ஆள் பத்தி ஒரு விசாரம் பாஷ்யத்துல சூதரானாக ரொம்ப துக்கத்துல இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல நீ சும்மா துக்கத்துல இருக்கையோ உனக்கு என்னதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவர் டெஸ்ட் பண்றாரு. இவனுடைய பவர் நிஜமாவே அவன் பணம் இருக்குன்றதுக்காக சும்மா வந்து உபதேசம் கேட்கறானா? ஒரு நாளைக்கு நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு புக்கை படிச்சவனா ஆசை வந்து எனக்குள்ள பிடிக்கும் வரானுவாங்க, அப்புறம் புக்கையே தொட மாட்டாங்க. அந்த மாதிரி நாம பாத்துருக்கோம்னா அந்த மாதிரி இருந்தாக்க வேஸ்ட் இல்ல அவர் உட்கார வச்சு. அதனால அவர் போ திரும்பி போன சொல்லி அவனை போட ஆரம்பிச்சார். அவர் பார்த்தாரு திருப்பியும் ஒரு 1000 பசுமாட்டோட எடுத்துட்டு வந்து இந்த தடவை தன்னுடைய பொண்ணையும் கூட்டினு வந்து என்ன நீ என்ன பணத்தை வச்சு வாங்கலாம்னு நினைச்சியா அப்படின்ற அர்த்தத்துலதான் அவர் திருப்பி நினைச்சார். இப்ப நான் பணத்தை மாத்திரம் வச்சு வாங்கறேன்னு நீ தப்பா நினைச்சிக்காத, என் பொண்ணையும் உனக்கு தரேன். ஏன்னா நீ கிரகஸ்த, அவனுக்கு உள்ளுக்குள்ள அவனுடைய எண்ணத்தை பாருங்க, அந்த ஜானஸ்ரீதி என்ன, இவரை எப்படியாவது கிரகஸ்தன் ஆக்கிட்டான்னாக்க இவர் அரண்யத்துக்கு போக மாட்டாரு, இங்க எங்கேயாவது இருந்துதானே ஆகணும். இங்க எங்கேயாவது இருந்தாருனாக்க எவ்வளவு பேர் இவர்கிட்ட படிப்பாங்க, இந்த வித்தியானது எவ்வளவு பரவும். அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஆளை நீங்க சன்னியாசி ஆக விட்டாருனாக்க லோகத்துக்கு லாபம் இல்லாம போய்கிடும் அப்படின்றதுக்காக அவர் இவரை எப்படியாவது கிரகஸ்தாசிரமத்தில் நிக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை வந்து காமிச்சா. அவரும் இந்த இன்டென்ஷனை புரிஞ்சுட்டு அந்த பொண்ணை பார்த்த உடனே சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் இந்த அக்னியானது இந்த கற்பூரமானது எப்படி போய் ஒடுங்கிறதோ, எல்லாம் எப்படி போய் விடுங்க, எல்லாம் வாயுல தான் விடுங்க, நம்மளுடைய புலன்கள்லாம் எங்க போய் விடுங்க, சாகர காலத்துல அந்த பிராணன்ல தான் போய் விடணும், இப்படி அந்த பிராணன் வாயு எல்லாம் ஒடுங்கக்கூடியதான ஸ்தானத்துக்கு பேரு சம்பர்க்கம், ஒடுங்கக்கூடிய நிலை என்ற பேர். இந்த சம்பர்க்க வித்தியை அறிந்தோமையானால் அவனுக்கு எல்லாமே வந்து சேரும். இப்படி ஏதாவது ஒரு வித்தியா இருக்கானா நம்ம உபநிஷத்துல இருக்கு, இதை அறிஞ்சின்றான்னா அவனுக்கு என்ன அவன் என்னெல்லாம் நினைக்கிறோ ஆனா அதெல்லாம் அவங்கிட்ட வந்து சேரும். அந்த சம்பர்க்க வித்தியை, அப்படிப்பட்ட சம்பர்க்க வித்தியை அந்த ரைக்வர் ஆரோட சொல்லி கொடுத்தார். அவரும் குரூப்பியா இருந்தவர் தான், தன் பொண்ணை கொடுத்து அம்பகனுடைய கடாட்சத்தினால அந்த ஸ்ரீவித்யால வாராகின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண தேவத்தினுடைய உபாசனையினுடைய மாதிரி தான் இருக்கும் அந்த சம்பர்க்க வித்தியன்றது. அப்படி சொல்லி கொடுத்து அவர் பெரிய ஆளாயினாரு. அந்த வித்தியை யாரு படிக்கிறானோ அவனுக்கு அது இன்னொரு பலன்கார அவர் சொல்லிவிட்டாரு. தாயக்கட்டை அந்த காலத்திலாம் எப்படி இருக்குன்னா 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 4 புள்ளி இவ்வளவுதான் தாயக்கட்டை இருக்கும். அந்த தாயத்துல 4 விழுந்துட்டுனாக்க அவனுக்கு 3, 2, 1 எல்லாம் சொந்தம் இல்லையா. அதே மாதிரி 5 இந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் 10 அவனுக்கு சொந்தமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த தாயம் மாதிரி. அது இது கதை போறது, அதுக்கு மேல ஒரு ரசமான கதை இருக்கு, நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சொல்லியிருக்கேன். அது போயிட்டே இருக்கும்போது இந்த வித்தியை தெரிஞ்சவர்கள் இவரால ரொம்ப பரவித்து இந்த வித்தியை. ஒரு தடவை 2 பிரம்மச்சாரிக்கு சம்பர்க்க வித்தியை பத்தி கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, 2 பேரும் ரொம்ப நல்லவர்கள் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வாசல்ல ஒரு பிரம்மச்சாரி வந்து பிக்ஷை கேட்கலாம், இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட உடனே ஒருத்தன் சொன்னா 2 விதமான பிக்ஷைக்கு வருவாங்க,
ஒண்ணே இல்லாத பட்டம் பிச்சை வருவான், அவனுக்கு குடுக்கறதுனால நமக்கு ஒண்ணு இல்ல. இவன்னாக்க பரிச்சுட்டு பார்க்காம நம்ம ஒரு பிச்சை போட்டானாக்க சரியா வராது. அவன் என்ன பிரம்மச்சாரியா இல்ல சன்னியாசியா யாருன்னு பரிச்சுட்டு பார்த்துதான் போகணும். நம்மளும் பிஸியா இருக்கோம், போ போ அப்படின்னு கோபத்துல சொல்லிவிட்டாரு. இதெல்லாம் போய் யாரு டெஸ்ட் பண்றது அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், எதெல்லாம் எங்க ஒடுக்கிறதோ அது தெரிஞ்ச எனக்கா நீ பிச்சை போட மாட்டேன்னு சொன்ன, நான் கிளம்புறேன்னு நம்ம ரெண்டு பேரும் அலறி அடிச்சுன்னு பயந்துட்டாங்க. ஐயோ சம்பர்க்க ஒப்பனை வாங்கன்னு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ண. அப்படி அதுக்கு பேர் சம்பர்க்க வித்தியன்னு, அவ்வளவு வசத்தியான வித்தியை. எதுக்கு சொல்றேன்னா, இப்படி நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்மசு ஜடம் எல்லாம் தவ அபாங்காது உங்களுடைய ஆலோக்கேன பார்வை. அம்பாளுடைய பார்வையினாலேயே என்ன ஆச்சுனாக்க, எல்லா ஸ்திரீகளும் தலைய அவுத்து போட்டுண்டு இடுப்பாடுக்கு ஓடுறது தெரியாம ஓடி அவன் பின்னாடி போறான்றதுக்கு அர்த்தம். உபனிஷத் தத்துவங்கள் எல்லாம் இந்த உபாசனையோட இருக்கக்கூடிய வேதாந்தியை நோக்கி இதெல்லாம் இந்த ஞானமானது தேடி வருகிறது அப்படின்னு சொன்ன அர்த்தத்துல சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு பிரயோகம் எழுதியிருக்கார் தேத்தியவர். இத வந்து ஒரு காரிய தகடு இல்லைன்னாக்க ஸ்வர்ண தகடு, அதுல ஆயிரம் இந்த ஸ்லோகத்தை அந்த தகடுல ஆறு நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை ஆயிரம் தடவை அந்த தகடுல கட்டிட்டு இடுப்புல கட்டிண்டவனாக்க அவனுக்கு திரிமதுரம் அப்படின்னு பேரு. திரிமதுரம் அப்படின்னாக்க நெய் பால் தயிர் இது கூட பழம் அல்லது தேன் இதை வச்சு நைவேத்தியம் பண்ணான். திரிமதுர நைவேத்தியம் பண்ணான்னாக்க அவனுக்கு இந்த உலகம் முழுக்க வசியமாக ஆகும். இந்த உலகத்தை வசியப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஸ்லோகம். பிரம்ம ஞானமானது நமக்கு வசமாக ஆக வேண்டும். எனக்கும் பிரம்ம ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய கேப் ஆனது போய் அந்த பிரம்ம ஞானமானது எனதாக ஆக வேண்டும். இப்ப எப்படி எனக்கு நான் சொன்னேன் ஆம்பளைன்னு சொன்னேன் ஆடவர்னு பார்த்தா நேர போய் நேர கீழே நிக்கிறான். அந்த மாதிரி பிரம்ம ஞானின்னு போட்டா நான் போய் அங்க நிக்கணும். அந்த கான்பிடன்ஸ் வரணும்னாக்க நான் நிஜமாவே பிரம்மமா ஆகணும் இல்லையா, அந்த விஷயமானது ஆகும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்ன. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அருணமோதினி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அவர் என்ன சொல்றார், இப்படியும் புரிந்து கொள்ளலாம். இத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, யுவதிகள்லாம் அவன் மேல ஓடி வரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யுவதிகள்னு புரிஞ்சுக்காதீங்க. இந்த இந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ரூபங்கள் காதல கேட்கக்கூடிய சப்தங்கள் இதெல்லாம் இவன் முன்னேற விடாம இதை அட்ராக்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ணி இவன் கேட்டு கண்ணுனால கேட்டு போறான், காதுனால கேட்டு போறான், மூக்கனா, இப்படி நூறு விதமான டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வருது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் எவ்வளவு அழகா இருந்தாலும் அதெல்லாம் வேண்டான்னு இவன் ஓடுறான். அம்பாளுடைய கடாட்சம் வந்துட்டு எனக்கு இனிமே கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அதனால வரக்கூடிய நூற்றுக்கணக்கான போகங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பயந்து ஓடுறான். ஓடி காமேஸ்வரனோட போய் சேர்றான், பிரம்மத்தோட போய் சேர்றான் அப்படின்னு காமேஸ்வர சூரியன்றவர் எழுதினவர். அவர் இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, கோபால சுந்தரி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அவர் எல்லாம் இதெல்லாம் விஷ்ணுவதான் சொல்றது. யோசிச்சு பாருங்க, நாம எல்லாம் உலகத்துல சேஷர்கள், சேஷர்கள்னா பாக்கி ஒரே ஒரு சேஷி தான், அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர் ஒரு நம்ம எல்லாம் பல ஜீவாத்மாக்கள் இருக்கிறது. எங்க பரமாத்மா விஷ்ணு ஒருத்தர் தான், அவர் தான் புருஷோத்தமன். நாம எல்லாம் ஸ்திரீகள் தான், அவருக்கு சேவை பண்ணக்கூடியவர்கள் தான். ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் எல்லாமே சேஷிகள் ஸ்திரீகள் தான், ஒரே ஒரு புருஷன் தான் நம்ம எல்லாருக்கும் யாருன்னா அந்த மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்ற தத்துவத்தை சொல்லுவதற்காக இந்த ஸ்லோகமானது இப்படி வந்திருக்கு. ஆச்சாரியால் எழுதியிருக்காருன்னு அவருடைய ஸ்லோகம் எழுதி இது விஷ்ணு ஸ்துதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்படி நரம் வரிஷீயாம்சம் நயன வரசம் நர்மசு ஜடம் தவ அபாங்காலோகே பதிதம் அனுதாவந்தி சதசா கலத்வேணி பந்தாஹ குச்ச கலஷ விஸ்ரஸ்தசிசயா ஹடா த்ருஜ்யத் காஞ்சா விகலித துகூலா யுவதயா அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் நம்மளுடைய உலகத்துல மரீச்சி சூரியனுடைய மரீச்சியும் சந்திரனுடைய மரீச்சியும் அக்னியனுடைய மரீச்சியினாலதான் இந்த உலகம் முழுக்க சூழ்ந்திருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் 360 கிரணங்கள் இருக்கான், அதுதான் 360 நாளாக வருகிறது. 15 கிரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப பலமா,
அதுதான் இந்த நித்யாவா இருக்கு, பிரதம தித்திய திருத்திய அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தியானது அம்பாள் அப்படின்னு சொல்லி, அந்த அம்பாளினுடைய மயூக்கண்ட கிரணங்கள்லாம் எப்படி இருக்கோ அப்படி அதை பூஜை பண்ணும் பொழுது எப்படி பாக்கிறான்னாக்க, மூணு கூட்டமாக அந்த மந்திரங்கள்லாம் இருக்கு. அதுல முதல் கூட்டமானது அக்னி தத்துவத்தை குறிக்கிறதுனால ரெட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த கூட்டமானது சூரிய கலை, அது என்ன ஹிருதயத்துக்கு நேர பார்க்கணும், அது மூலாதாரத்திலிருந்து ஹிருதயம் வரைக்கும் ரெட்டா நினைக்கணும். அதுல இருந்து கண்ணு கிட்ட போற வரைக்கும் சன்னுடைய கிரணங்கள், அது பேர் சூரிய கலை அப்படின்னு. அதற்கு பிறகு இங்கிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் அது குளிர்ச்சியான சோமக்கலை அல்லது சந்திரக்கலை அப்படின்னு பேரு. இப்படி அக்னிகலை சேப்பாகவும் சூரியனுடைய ஒயிட் பிரைட்டாகவும் சந்திரகலை குளிர்ச்சியாகவும் அப்படின்னு தான் உபாசனம் பண்ணணும்னு எல்லாத்தையும் மூணு மூணு கூட்டமா, பாலையா இருக்கட்டும் பஞ்சதிசையா இருக்கட்டும் எல்லாம் மூணு கூட்டம். அந்த மூணு கூட்டத்தை எப்படி உபாசனம் பண்ணோம், ஆனா முதல் கூட்டத்தை ரெட்டாகவும் மூலாதாரத்திலிருந்து மார்பு வரைக்கும் அந்த மந்திரம் நம்மளுக்குள்ள பரவற மாதிரியும், அதற்கு பிறகு பூர்வ மத்திய வரைக்கும் பிரைட்டாக நினைக்கிறோம். ரெண்டாவது கூட்டத்தை சொல்லும் பொழுது இந்த நினைப்பு வரணும், அதிலிருந்து இங்க சொல்லும் பொழுது இந்த மூணாவது நினைப்பு வரணும் அப்படின்னு உபாசனா மெத்தட் இந்த கிரணங்களை வைத்துக் கொள்ளுகிறார். அந்த அக்னி தத்துவமாக இருக்கக்கூடியது சுவாதிஷ்டான சக்கரத்துல எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள், அநாகத சக்கரத்துல எப்படி இருக்கு, விசித்தியில எப்படி இருக்கு, மனசு ஆக்யா சக்கரத்துல மனசுல எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த கிரணங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு திருப்பியும் ஒரு டெக்னிக்கலா வரக்கூடியது. இத அடுத்த புதன்கிழமை இன்னைக்கு பார்ப்போம், கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு இது. நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல பசுதா சிந்தோர்ல பார்த்தோம், அதனுடைய விஸ்தாரம் அங்க பார்த்ததுனால இங்க பாக்குறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.